கருப்பு ஆடை சுட்டு தள்ளிய உக்ரைன் படை. உக்ரைன் பேச்சுவார்த்தை குழுவில் ரஷ்ய உளவாளி. பரபரப்பை கிளப்பிய தகவல். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருந்த குழு பற்றி முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைன் எல்லையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ரஷ்யா தனது இராணுவத்தை குவித்து வந்தது மற்றும் எல்லைக்கு அருகிலேயே போருக்கான பயிற்சிகளையும் ரஷ்ய இராணுவம் மேற்கொண்டு வந்தது. இது அனைவருக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. பன்னாட்டு உளவுத்துறையினரும் உக்ரைன் மீது போர் தொடுக்கத்தான் ரஷ்யா தயாராகி கொண்டிருப்பதாக பல முறை உக்ரைனை எச்சரித்தும் வந்தது. ரஷ்யா பல நாட்களாக இதனை மறுத்தும் வந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உக்ரைன் மீது போர் தொடுக்கப் போவதாக விளாடிமிர் புட்டின் அறிக்கை விடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல் முழு வீச்சாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. கடந்த 11 நாட்களாக தொடர்ந்து வரும் இந்த ரஷ்ய உக்ரைன் போரால் பலரும் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை நிறுத்த கோரி உலக நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவித்தும் கடுமையான பொருளாதார தடைகளையும் விதித்து வருகின்றனர். ஆனாலும் எதற்கும் அசையாமல் நாளுக்கு நாள் போரின் ஆக்ரோஷம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் கிரைமியாவை கைப்பற்றிய ரஷ்யா அங்கிருக்கும் தனது படைகளை வைத்து உக்ரைனின் முக்கிய நகரங்களை தாக்கி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த போரை தடுக்க இருதரப்பிலிருந்தும் அமைதி பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதியும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியும் நடைபெற்றது. ஆனால் அதனை ரஷ்ய அரசு மதிக்காமல் தொடர்ந்து உக்ரைன் மீது போர் தொடுத்துதான் வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த ஒருவர் ரஷ்ய உளவாளி என்று உக்ரைனிய பாதுகாப்பு அமைப்பு கண்டுபிடித்ததாக தகவல்கள் வெளியாகின. இது தெரிந்ததும் உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு அவரை சுட்டு கொன்றதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனின் பல்வேறு ஊடகங்கள் இந்த தகவலை பகிர்ந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் உக்ரைன் அரசு வெளியிடவில்லை. இது அனைவரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. சுட்டுக்கொல்லப்பட்ட ரஷ்ய உளவாளியாக கூறப்படுபவர் டானிஸ் கிரியே என்று அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளார். அவரது தொலைபேசி உரையாடல்கள் உட்பட அனைத்து ஆதாரங்களும் அவர் ஒரு உளவாளிதான் என்பதை நிரூபிக்கிறது என்றும் அவை அனைத்தும் தங்களிடம் இருப்பதாகவும் உக்ரைன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் பதிவிட்டுள்ளனர். டானிஸை கைது செய்யும் நேரம் அவர் சுட்டுக்கொல்லப்பட்டதாகவும் அந்த பதிவுகள் தெரிவிக்கின்றன. உளவாளியாக கூறப்படும் டானிஸ் பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. 2006 முதல் 2008 வரை எல்சியம் என்ற நிதி நிறுவனத்தின் துணைத் தலைவராக இவர் பணிபுரிந்திருக்கிறார். மேலும் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து பின் உக்ரெக்சிம் வங்கியில் மேற்பார்வை குழுவிலும் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இதன் பிறகு இவர் 2010 முதல் 2014 வரை உக்ரைன் அரசு வங்கி வாரியத்தின் முதல் துணைத் தலைவராகவும் தனியார் ஈக்விட்டி ஃபண்ட் என்ற நிறுவனத்திலும் பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. 2014இல் உக்ரைனை விட்டு வெளியேறிய விக்டர் யானுகோவிக்கின் கூட்டாளியான ஆண்ட்ரே க்ளியோ என்பவரின் தீவிர ஆதரவாளராக இந்த டானிஸ் கிரியே கருதப்படுகிறார். தனது அடிமை ஒருவரை உக்ரைன் ஆசனத்தில் அமர வைக்க போர் தொடுக்கும் ரஷ்யாவின் முதல் ஆடுகோல் விக்டர் தான். அதனை உண்மையாக்கும் பொருட்டு உக்ரைனுக்கு உளவாளியாக டானிஸ் அனுப்பப்பட்டதாக சில செய்திகள் யூகிக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக உக்ரைன் அரசிடமிருந்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் தற்போது இந்த செய்திகள் அனைத்தும் உண்மைதானா என சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.